ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி அக்கடி பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி செட்டிநாடு பெசல் சுவையான பால் குல்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன், ஒரு கால் கிலோ அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி ஹீட் நல்லா தலைப்புலேருந்து கொதிக்கணும். இப்போ கொதித்த தண்ணியை அரிசி மாவோட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கையால் கலர முடியாது, நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். இதேமாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணிக்கலாம். இப்போ கையால் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதேமாதிரி மாவு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதேமாரி நீல வாக்கில் உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம். கையில் ஒட்டுற மாரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் தடவிங்க. ரவுண்டாகவும் உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீல வாக்குலையுமே உருட்டி எடுத்துக்கலாம். செட்டிநாடு பெசல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ரவுண்டாகவும் உருட்டுவாங்க. இதுமாரி நீல வாக்குலேயும் உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பாப்பாவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு எடுத்து நீட்டாக உருட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதேமாரி உருட்டுறாங்க. குட்டி குட்டியாகவும் உருட்டி வச்சுருக்கா பாருங்கள். இப்போ இதுமாரி ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா தலைப்புலேருந்து கொதிக்கணும். நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் செஞ்சு வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் வேக வைக்கணும். சாதாரணமாக தண்ணியில் சேர்த்தோம்னா இந்த கொழுக்கட்டை எல்லாமே கரைஞ்சிடும். தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதேமாரி செஞ்சு வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வெந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுமாரி நல்லா பபுள்ஸ் பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கரண்டியால் கரலையை எடுக்கலாம். உடனே கலரக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் கழித்து கலரணும். அப்போ தான் உடையாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா உருண்டையெல்லாம். இப்போ ஒரு கப்பளவு வெல்லம் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவு வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்தால் போதும். பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவும் பாகுப்பதம் தேவையில்ல, ஏன்னா கொஞ்சம் தூசு மண்ணெலாம் இருக்கும். அதனால் வெள்ளத்தை நல்லா இதுமாரி கரைச்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வந்தோடனே வெள்ளத்தை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு எதுவும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ கொழுக்கட்டை எல்லாமே வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அதுமாரி மினி மினுன் இருக்கும், கையால் எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் வெந்துடுச்சு, இதுமாரி நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம வெள்ளை கரைசலில் இதில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளம் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தட்டி வச்சுருந்தா ஏலக்காய் சேர்த்துக்கலாம், மாதத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சுவையான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்துன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிநாடு பெசல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.